இன்றைய தினத்திலே நாம் எலும்பை குறித்தும் தோமாவின் தமிழ்நாட்டு பிரயாணத்தை குறித்தும் நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் விழா எலும்பு என்கின்ற காரியம் மூன்று இடங்களிலே மிக முக்கியமாக வருகிறது முதலாவதாக ஆதியாகும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனத்திலே விழா எலும்பை குறித்து வருகிறது இங்கே முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு தேவன் ஏவாளை உருவாக்கும் போது நடந்த காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதைகளினால் அடைத்தார் தேவனாய கர்த்தர்தாமே மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுசியாக உருவாக்கி அவளை மனிதனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான் அப்ப ஆதாம் உண்மையிலே ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்டிருந்திருக்கிறான் மனிதனாகிய அவன் அவனுடைய விழா எலும்புகளில் ஒன்று எடுக்கப்பட்டு அவனுக்கான மனுஷியாகிய மனைவி உருவாக்கப்பட்டிருக்கிறான் முதல் ஆதாமுக்கு மனைவி அவனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுக்கப்பட்டு அதன் மூலமாய் உருவாக்கப்படுகிறாள் ரெண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய தன் மனைவியை சம்பாதித்ததும் தன்னுடைய விழா எலும்புகளினால் தான் என்று வேதவசனம் சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறார் அப்ப விழா எலும்பிலே குத்தப்பட்டு அந்த விழா எலும்பிலே இருக்கிறதான ரத்தமும் தண்ணீரும் சிந்தப்பட்டு அதன் மூலமாக சபையை உருவாக்குவதற்கு மனவாட்டியாம் சபையை உருவாக்குவதற்கு தேவன் அஸ்திபாரம் போட்டிருக்கிறார் அதைத்தான் எபேசர்க்கு எழுதின நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் முப்பதுலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை பவுல் சொல்லுகிறார் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இணைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் இந்த ரகசியம் பெரியது தான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் என்று இரண்டாவது ஆதாமாகிய மனுஷனாகிய இயேசுவையும் மனுஷியாகிய மனவாட்டியாம் சபையையும் இது குறிக்கிறதாக பார்க்கிறோம் முதலாதாம் விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பினாலே ஏவாள் உருவாக்கப்பட்டாள் ரெண்டாம் ஆதமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விழா எலும்பில் குத்தப்பட்டு அதன் மூலமே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே மனவாட்டியாம் மனவாட்டியான சபை உருவாக்கப்பட்டது ரெண்டாவது ஏவால் உருவாக்கப்பட்டால் உருவாக்கப்பட்டாள் மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே அவர் மறித்து கடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கைகளை நீட்டி என் விழாவிலை போடு இராமல் விசுவாசியா இரு என்று தோமாவுக்கு சொல்லுகிறார் அப்போ தோமா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை விழா எலும்பிலே போடச் சொல்லுகிறார் அவருடைய விழா எலும்பிலே தொட்டு அவன் உணர்வதாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவது முறையாக விழா எலும்பை குறித்தும் மிக முக்கியமாக இங்கே தான் வருகிறது அப்போ இயேசு பனிரெண்டு சீடர்களை உருவாக்கினார் அதிலே ஒருவன் காணாமல் போனான் மீண்டும் பவுல் இணைக்கப்பட்டான் இந்த பனிரெண்டு சீடர்களிலே தோமாவை இயேசு மிக முக்கியமாக இந்தியாவை நோக்கி அனுப்பியிருந்திருக்கிறார் தோமா கேரளா பாடலே அந்த கடற்கரையோரத்திலே இறங்கி கொச்சின் அங்கே இருக்கிறதான யூத மக்களிடத்திலே அவன் சுவிசேஷம் அறிவித்து கேரளாவிலே ஐந்து வருடங்கள் அவர் தங்கியிருந்திருக்கிறார் கடற்கரையோரமாக பிரயாணம் செய்து அங்கே தங்கியிருந்து அங்கே ஊழியம் பண்ணியிருக்கிறார் இந்த ஐந்து வருடங்கள் முடிந்த பின்பு அவர் நார்த் இந்தியாவுக்கு போனதாக வட இந்தியாவுக்கு போனதாக பத்து வருடங்கள் வட இந்தியாவில் ஊழியம் பண்ணதாக சரித்திரம் கூறுகிறது நான் கோவாவுக்கு போயிருந்தேன் கோவாவிலே அவருடைய சரித்திரங்கள் இருக்கிறது அவருடைய ஊழியத்தின் சுவடுகள் இருக்கிறது கோவாவிலேயே பல வருடங்கள் அவர் ஊழியம் செய்ததாக வேதவசனம் சொல்லுகிறது அப்போ தோமா கேரளாவிலிருந்து வட இந்தியாவுக்கு போயிருந்திருப்பார் எடுத்துக்கொண்டாலும் அவர் சவுத் தான் மிக முக்கியத்துவப்படுத்தினதாக நாம் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது ஏனென்றால் சவுத் இந்தியாவிலே ஒரு பாகம்தான் கோவா அப்போ கோவாவிலும் அவருடைய ஊழியத்தை முடித்து அவர் திரும்பவும் வழி யாத்திரைகள் செய்து அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் முதல் ஐந்து வருடங்கள் கேரளாவிலும் இரண்டாவது பத்து வருடங்கள் பிற மாநிலங்களிலும் மூன்றாவதாக கடைசி ஐந்து வருடங்கள் அவர் தமிழ்நாட்டிலே வந்து ஊழியம் செய்து அவர் இரத்த சாட்சியாக மறித்ததை நாம் பார்க்கிறோம் இயேசு சிலுவையிலே இரத்த சாட்சியாக மறித்தார் அவருடைய விழா எலும்பினாலே மனவாட்டியம் சபை உருவாக்கப்பட்டது அவருடைய சீடன் பனிரெண்டு பேரில் ஒருவன் மாத்திரம்தான் அவருடைய விழா எலும்பிலே கையை போட்டிருந்திருக்கிறான் அந்த விழா எளிமில கையை போட்டதான தோமா தமிழ்நாட்டிலே வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறான் ஏன் எதற்காக அப்படி செய்ய வேண்டும் முதல் ஆதாமின் சந்ததியாகிய தமிழனை தரிசிப்பதற்காகவும் தமிழன் கெட்டுப்போகாமல் ரசிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய உத்தேசமா தேவனுடைய சித்தம் அதுவென்று சொன்னால் தோமாவினுடைய இரத்த ரத்த சாட்சியான மரணம் பல தமிழர்களை அசைத்ததே இன்னும் தமிழ்நாட்டில் இருந்துதான் எவ்வளவோ ஊழியக்காரர்கள் பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் சென்று உலகத்தை அசைக்கிறவர்களை மாறுகிறார்களே இதற்கும் அதற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா தமிழனை குறித்து வேத வசனம் அடிப்படையாக ரகசியமாக அநேகமென காரியங்களை அவனுக்கு செய்கின்றதா அவனை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன இதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழனை குறித்து தேவனுக்கு சித்தம் உண்டு தமிழனை குறித்து முதல் மாணவன் முதல் முதல் மனிதன் முதல் காரியம் முதல் மொழி என்கிற காரியத்தில் தமிழன் மேலே அலாதியான பிரியம் உண்டு ஆகையினால்தான் பன்னெண்டு சீடர்களில் ஒருவராகிய தோமா தமிழ்நாட்டிலே வந்து மறித்ததாக நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் சபை உருவாக்கப்பட்டது தேவனுக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட்டது அப்போ அதோடு நின்றுவிட்டதா தொடக்கம் முடிவும் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதோ அங்கே முடிய வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நாம் தியானிக்க வேண்டியிருக்கிறது நிறைய சந்தேகங்கள் நமக்கு போக வேண்டியிருக்கிறது புதிய கோணத்திலே வேதாகமத்திலே நுழைவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசிரியப்பார்கள் ஆமாம்